அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சி ப்ரோக்ராமிங் தமிழ் லெசன் வந்து 4. டாபிக் என்னென்னா அரேஸ். வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் அரே? அரேனா என்ன? அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆஃப் சேம் டேட்டா டைப் அண்டர் சிங்கிள் வேரியபிள் நேம். இப்போ நேமை நீங்கள் ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ணோம்னா நேமை வந்து ஒரு கேரக்டராக பாருங்கள். ஒரு நேமில் எத்தனை கேரக்டர் வரும் அதை எல்லாத்தையும் ஒரே வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் அரே. இதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு விஷுவல் ரெப்ரசன்டேஷனோட சொல்கிறேன். எப்படி எப்படிலாம் நீங்கள் அரே டிக்ளேர் பண்ணலான்னா கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். கேர் நேம் ப்ராக்கெட் வருது பார்த்தீங்களா, இதை உங்களால் கீபோர்டில் பார்க்க முடியும் இந்த ப்ராக்கெட்டை. அந்த ப்ராக்கெட் வந்து அரே ப்ராக்கெட். உள்ளே நீங்கள் நம்பர் கொடுக்குறீங்கல்ல அது வந்து அரே சைஸ். கேர் நேம் அரே சைஸ் வாஸ் 5 இன்ட்டு வந்து எக்ஸு அரே சைஸ் 2 டபுள் ப்ரைஸ் அரே சைஸ் 4 இது மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். அரே சின்டெக்ஸ், முதல்ல நீங்கள் டேட்டா டைப் சொல்லணும். கேரா, இன்ட்டா, டபுளா, ஃப்ளோட்டா, அது மாதிரி நீங்கள் டேட்டா டைப் சொல்லணும். அடுத்து வந்து வேரியபிள் நேம். அடுத்து ப்ராக்கெட்குள்ளே என்ன சைஸோ அதை சொல்லணும். அடுத்து வந்து அரே டைப்ஸ், என்னென்ன டைப்லலாம் நீங்கள் அரே க்ரியேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டைப்பில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து சிங்கிள் டிமென்ஷன் அரே, அதாவது நேமு அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணுற டெக்னிக். கேர் நேம் அரே ப்ராக்கெட் 5னா அதில் வந்து நீங்கள் ஒரு நேம், ஒரு சிங்கிள் பர்சன் நேமை 5 கேரக்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். டபுள் டிமென்ஷன் அரேனா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் ரோ காலம் வைஸில் அரே யூஸ் பண்ணலாம். நான் அதை இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல சிங்கிள் டிமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்த்துருவோம். கேர் நேம் 5 அப்படின்னா நேம் அரேவை க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறோம், அதுக்கு சைஸ் வந்து 5னு சொல்கிறோம். கம்பைலர் வந்து இது மாதிரி 5 பாக்ஸ் போடும் நேமுக்குன்னு, அதை அலோகேட் பண்ணி வச்சிடும். இதில் எப்படி நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு நேமை இதில் ஸ்டோர் பண்ணி காட்டுறேன், ராஜா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ஒரு பாக்ஸில் இருக்கும், ஏ ஒரு பாக்ஸில் இருக்கும், ஜே ஒரு பாக்ஸில் இருக்கும், ஏ ஒரு பாக்ஸில் இருக்கும், கடைசியாக ஸ்லாஷ் போட்டு 0 போட்டிருக்கல, அது நல். அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இருந்தாலும் இது இந்த சிம்பிள் வந்தாலே நல்லுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த நேம் வேரியபிளில் ஒரு சிங்கிள் பர்சனோட நேமை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நேம்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும், அதாவது சிங்கிள் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஆர் ஏ அதெல்லாம் நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா அதெல்லாம் தனித்தனி லெட்டர், சேர்த்து படிச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனோட நேம். இந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம், இதை எப்படி நீங்கள் அவுட்புட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அரே இண்டெக்ஸ்னு ஒன்று உருவாக்குனாங்க. அரே இண்டெக்ஸ்னால் இப்போது இந்த நேமில் 5 பாக்ஸ் இருக்குது, இந்த 5 பாக்ஸுக்கும் ஒரு பொசிஷன் கொடுக்கணும், அதாவது ஆர் இங்கே தான் இருக்குது, ஏ இங்கே தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும்ல, அதை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அரே சிங்கிள் டிமென்ஷன் அரேவாக இருந்தாலும் சரி, டபுள் டிமென்ஷன் அரேவாக இருந்தாலும் சரி, முதல்ல 0 தான் இண்டெக்ஸ் ஆரம்பிக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 இருக்கும், தெரியுதா? இதில் மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 வரும், ஆனால் 0 நீங்கள் கவுண்ட் பண்ணணும். 0 கவுண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் கொடுத்த சைஸ் கரெக்டாக பார்க்கலாம். இது தாங்க சிங்கிள் டிமென்ஷனரி. இதை யூஸ் பண்ணி நம்ம நேம் ஸ்டோர் பண்ணலாம், அட்ரஸ் ஸ்டோர் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயம்லாம் ஸ்டோர் பண்ணலாம், அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து 2 டிமென்ஷனல் அரேனா என்னென்னு பார்ப்போம். கேர் பி ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் 2, செகண்ட் ப்ராக்கெட்டில் 3 கொடுத்துருக்கல, இப்படி தான் 2 டிமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணுவோம். சி கம்பைலர் இப்படி தான் உங்களுக்கு பாக்ஸ் க்ரியேட் பண்ணும், வேரியபிள் நேம் பிக்குன்னு. இப்போது இந்த 2 டிமென்ஷனல் அரேவை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா ஹொரிசாண்டல் ரோ வெர்டிக்கல் காலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது என் மவுஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோ. வெர்டிக்கல் காலம்னா ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கும், ரோனா ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்கும், இப்படி பார்த்துக்கங்க. இப்போது ஒரு சின்னதாக ஒரு கல்குலேஷன். இப்போது கேர் பி ப்ராக்கெட்டில் 2, செகண்ட் ப்ராக்கெட்டில் 3, இதில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னா
டூ ரோ த்ரீ காலம். அது எப்படி சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் மூணு பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் கணக்கு கிடையாது. இது வந்து ஒரு ரோ, ஃபுல்லாக ஒரு ரோ, அதில் எத்தனை பாக்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாக ஒரு ரோ. அடுத்து வருது பார்த்தீங்களா, இது வந்து ரெண்டாவது ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோ கணக்கு வந்துருச்சா. அடுத்து வந்து த்ரீ காலம். காலம்னா இதில் எத்தனை பாக்ஸ் ஒன்று கீழே ஒன்று இருந்தாலும் இது ஒரு காலம், இது ரெண்டு காலம், இது மூணு காலம். இப்போ மூணு காலம் கணக்கு வந்துருச்சா, அடுத்து பார்ப்போம். இதுதாங்க டூ டிமென்ஷனல் அரே. இப்போது டூ டிமென்ஷனல் அரேக்கு இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் இந்த பாக்ஸை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நான் சொன்னதில்ல முன்னாடியே சிங்கிள் டிமென்ஷனல் அரேயில் சொன்ன மாதிரி அரே இண்டெக்ஸ் எப்பயுமே ஜீரோவில் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ரோவில் ஜீரோ கமா ஜீரோ, அதே ரோவில் அடுத்த பாக்ஸ் ஜீரோ கமா ஒன், அடுத்த பாக்ஸ் ஜீரோ கமா டூ. இது வந்து மொதல் ரோ ஃபுல்லாக இது மாதிரி இண்டெக்ஸ் போயிட்டுருக்கும். ரெண்டாவது ரோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜீரோவில் இண்டெக்ஸ் இருக்குது, அப்போது அடுத்த நம்பர் வந்து ஒன் கமா ஜீரோ, ஒன் கமா ஒன், ஒன் கமா டூ. இது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். இந்த டயக்ராமை நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து டூ டிமென்ஷனல் அரே பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அரே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸ்லாம் எங்கே சேவ் பண்ணுறேன்னா டி டுடோரியல் ஸ்கூலில் சி ப்ரோக்ராமிங்னு ஃபோல்டர் போட்டு ஈச் லெசனுக்கும் ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி சேவ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லேர்னிங் ப்ராக்ரஸ் எது வரைக்கும் போயிருக்குன்னு தெரியும். நான் லெசன் மைனஸ் ஃபோர் மைனஸ் அரேஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு இதுக்குள்ளே தான் நான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ண போகிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோடு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெசன் ஃபோர் அரேஸ் ஃபோல்டர் வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டராக விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேம் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் நேம் என்ன வைக்கிறீங்கன்னா அரே டாட் சி. முதல்ல ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இம்போர்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டோட டைப் பண்ணுறேன். அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போது அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னா நான் முதல்ல சிங்கிள் டிமிஷன் அரே டிக்ளேர் பண்ணி காட்டுறேன். கேர் நேம் சைஸ் வந்து இப்போதைக்கு ஃபைவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் நான் ஒரு நேமை ஸ்டோர் பண்ணலாம், அஞ்சு கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு நேமை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நான் மேனுவலாக இந்த நேம் வேரியபிளில் நேம் ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் வாங்குறது அவுட்புட் பார்க்குறதுன்னு தான். அதனால் இது ஒரு டெமோ தான், இதை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம். கையோட சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நேம் இண்டெக்ஸ் வந்து ஜீரோ, அந்த ஜீரோவில் சிங்கிள் கோட்ஸில் ஆர், நேம் இண்டெக்ஸ் ஒன்னில் ஏ, நேம் டூ இண்டெக்ஸ் வந்து டூ ஜே. மறக்காமல் கேரக்டரெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏ ஃபோர், இங்கே வந்து ஸ்லாஷ் ஜீரோ. இந்த ஸ்லாஷ் ஜீரோனா நல். நான் இங்கே கமெண்ட்டும் அடிக்கிறேன். இந்த நல் என்னன்னு வரப்போகிற வீடியோலாம் பார்ப்போம், இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கங்க.
இப்போ நான் இந்த நேமை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக ராஜான்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு வந்து புட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஒரு டெமோ தான். நேம் ஓகேவா? இப்போது இந்த அரே டாட் சி ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் போங்க. அங்கே ப்ராஜெக்ட் ஃபோல்டர் லொக்கேஷன் காட்டுதில்ல, அங்கே போய் சிஎம்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் லொக்கேஷனை கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? இப்போது நான் இதுக்கு கொஞ்சம் சைஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு சைஸ் ஏற்றுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஜிசிசி ஃபைல் நேம் என்னென்னா அரே டாட் சி, அந்த சோர்ஸ் கோட் நேம் -0 அவுட்புட் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. அவுட்புட் நேம் என்ன வேணும்னா அரே. என்டர் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சுன்னா அடுத்த ப்ராம்ப்ட் வரும். இந்த ப்ராம்ப்டில் அரே, அதாவது இந்த அவுட்புட் நேமை சொன்னீங்கன்னா நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அடுத்த கிளாஸ் வந்து கன்சோல் ஐஓ, அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த பிளாக் கலர் விண்டோ, இது வந்து கன்சோல்னு சொல்லுவாங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க, டெர்மினல்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஓஎஸ்க்கு வந்து இந்த பேர் மாறும். ஆனால் கன்சோல் ஐஓனா இந்த கன்சோலில் எப்படி இன்புட் யூசர்கிட்டேருந்து வாங்கிறது, வாங்கின இன்புட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் காட்டுறதுன்றது தான் அடுத்த கிளாஸ். அப்போது உங்களுக்கு இந்த அரே வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும்னு க்ளீனாக புரியும். இது ஒரு சின்ன டெமோ தான், வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.